இன்றைய நிகழ்ச்சியில் சமூக சீர்திருத்தவாதி ரமாநாத் தாகூர் அவர்களை நினைவு கூறுவோம். இவர் ஜூன் மாதம் 10ஆம் தேதி 1873 காலமானார். இவர் தனது இளம் வயதில் ராம் மோகன் ராய் அவர்களது கருத்துக்களால் ஆட்கொள்ளப்பட்டார். இவர் பிரம்ம சமாஜத்தின் முக்கிய அறங்காவலர்களுள் ஒருவர். 19ஆம் நூற்றாண்டில் கல்கத்தாவில் பிரபலமான சமூக பிரமுகராக ரமாநாத் தாகூர் விளங்கினார். இவர் 1801 அக்டோபர் மாதம் 26ஆம் நாள் பிறந்தார். துவாரகநாத் தாகூரின் தம்பியான இவர் பிரம்ம சமாஜம் உருவாவதற்கு பேருதவி புரிந்தார். பிரிட்டிஷ் இந்திய அமைப்பு உருவாக்கப்படுவதற்கு இவர் முன் நின்றார். 1867 1877 வரை அதன் தலைவராக இருந்தார். இந்த அமைப்பு இந்தியாவில் அரசியல் மனப்பான்மை உருவாவதற்கு தூண்டுகோளாக செயல்பட்டது. பிரசன்னகுமார் தாகூர் அவர்களுடன் இணைந்து ரமாநாத் தாகூர் அவர்கள் இந்தியன் ரீஃபார்மர் என்கிற பத்திரிகையை தொடங்கினார். அதோடு ஹிந்து என்கிற புனைப்பெயரில் ஹர்காரா, இங்கிலீஷ்மேன் ஆகிய பத்திரிகைகளில் நிறைய கட்டுரைகள் எழுதினார். வங்காள சட்டசபையில் உறுப்பினராக இருந்த ரமாநாத் தாகூர் விவசாயிகளின் உரிமைக்காக போராடினார். அதனால் விவசாயிகளின் நண்பர் என்று அவர் அழைக்கப்பட்டார். 1873 வைஸ்ராயின் குழுவில் இவர் உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். வைஸ்ராய் லிட்டன் பிரபு அவர்களால் இவர் மகாராஜாவாக அறிவிக்கப்பட்டார். இவர் தன் இறப்பு வரை மக்களுக்காக தொடர்ந்து பணி செய்து கொண்டே இருந்தார். இந்த மாபெரும் இந்தியருக்கு வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீராங்கனை பொன்னக்கா கணக்கம்மா அவர்களையும் நினைவு கூறுவோம். ஆந்திர பிரதேசம் நெல்லூர் மாவட்டத்தில் 1892 ஜூன் மாதம் 10ஆம் நாள் கணக்கம்மா பிறந்தார். ஒத்துழையாமை இயக்கத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் இவர் பங்கேற்றார். ஸ்ரீ கஸ்தூரி தேவி வித்யாலயம் என்கிற பெண்களுக்கான மாபெரும் பள்ளியை தனது சொந்த மாவட்டத்தில் இவர் நிறுவினார். கணக்கம்மா முறையான பள்ளி படிப்பை படிக்கவில்லை என்றாலும் தெலுங்கு, இந்தி, சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் சரளமாக பேசும் ஆற்றலை தனது சொந்த முயற்சியில் பெற்றிருந்தார். சமூக சேவையாற்ற 1913 சுஜனா ரஞ்சனி சமாஜம் என்கிற அமைப்பை நெல்லூருக்கு அருகில் பொட்லபடி கிராமத்தில் இவர் தொடங்கினார். தாழ்த்தப்பட்டவர்களின் மேம்பாட்டுக்காக இவர் உழைத்தார். குறுகிய காலம் புரட்சிகர அரசியலிலும் இவர் ஈடுபட்டிருந்தார். 1907 நெல்லூருக்கு வந்த பிபின் சந்திரபால் அவர்களையும் இவர் உபசரித்தார். கணக்கம்மா பிற்காலத்தில் மகாத்மா காந்தியின் தீவிர தொண்டராகவே மாறிவிட்டார். நெல்லூருக்கு அருகில் பினாக்கினி சத்தியாகிரக ஆசிரமம் அமைக்க 13 ஏக்கர் நிலத்தை அவர் அன்பளிப்பாக அளித்தார். இந்த பினாக்கினி சத்தியாகிரக ஆசிரமம் மகாத்மா காந்தியடிகளால் 1921 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. ஒத்துழையாமை இயக்கத்திலும் உப்பு சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டதற்காக 1.5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை கணக்கம்மா அவர்கள் அனுபவித்தார். பிரபல விடுதலை போராட்ட வீரர்களையும் கவிஞர்களையும் தனது பொட்லபுடி வீட்டில் இவர் உபசரித்தார். காந்தியின் நிர்மாண திட்டத்தின் ஒரு பகுதியாக 1923 கணக்கம்மா அவர்கள் ஸ்ரீ கஸ்தூரி தேவி வித்யாலயம் என்கிற கல்விக்கூடத்தை நிறுவினார். அந்த வித்யாலயத்தின் நிரந்தரமான கட்டிடத்திற்கு 1929 மகாத்மா காந்தியடிகள் அடிக்கல் நாட்டினார். கஸ்தூரி தேவி வித்யாலயம் பின்னர் 23 ஏக்கர் பரப்பளவிற்கு விரிவாக்கப்பட்டது. இதுவே கணக்கம்மாவின் இன்று வாழும் நினைவாலயமாக திகழ்கிறது. 1963 தான் இறக்கும் வரை மக்களின் மேம்பாட்டு பணியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்தார் கணக்கம்மா அவர்கள். இந்த மாபெரும் விடுதலை போராட்ட வீராங்கனைக்கு நமது வீர வணக்கத்தை செலுத்துவோம். இன்றைய நிகழ்ச்சியில் விடுதலை போராட்ட வீரர் மக்காபாசி அவர்களையும் நினைவு கூறுவோம். இவர் 1857 நடந்த முதல் விடுதலை போரில் பங்கேற்றவர். மக்கா அவர்கள் அவதி நவாபின் படையில் பெரும் படை அலுவலராக பணிபுரிந்து வந்தார். 20 படை வீரர்களை ஒருங்கிணைத்து அவதியிலிருந்து பாராபங்கி வழியாக சென்ற பிரிட்டிஷ் படைகளுக்கு எதிராக இவர் போரிட்டார். மக்காபாசி அவரது தோழர்களுடன் பிரிட்டிஷ் படைகளை சிம்ஹாட் கிராமத்திற்கு அருகில் தீரத்துடன் 1857 ஜூன் 10 எதிர்கொண்டார். மிக கடுமையான போருக்கு பிறகு பிரிட்டிஷாரால் மக்காபாசி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த மாபெரும் தியாகிக்கு நாம் நம்முடைய வீர வணக்கங்களை செலுத்துவோம்.